இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இங்க சொல்லிக்கிறேன். இளம் தலைமுறையினரை வந்து எத்தனையோ சமூக ஊடகங்கள் வந்து அவங்களுடைய கும்மிப்பாடலாகட்டும் வில்லுப்பாட்டாகட்டும் தினமும் மக்களுடைய பார்வைக்கு கொண்டு போறாங்க. ஆனா எங்களை மாதிரி ஒரு நடுத்தர வயதினர் வயதுக்காரங்களை வந்து எந்த ஒரு ஊடகங்களும் வந்து சப்போர்ட் பண்றதில்ல. சில ஊடகங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ அதுல வந்து இப்போ கேப்டனுடைய ஐயா கேப்டனுடைய விஷயத்த வந்து ஆர்எஸ்சி ஃபிளாஷ் மீடியாங்கிற ஒரு சமூக ஊடகங்களா தான் நீங்க தான் அந்த ஊடகங்கள் வந்து நிறைய விஷயங்களா நல்ல நல்ல அவருடைய தெரிஞ்சுக்காத விஷயங்கள் பூரா நாங்க அதுலதான் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவரைக்கும் சினிமால பார்க்காத கேப்டன் ஐயாவை நாங்க வந்து இந்த ஆர்எஸ்சி ஃபிளாஷ் மீடியா மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நாங்க எங்க கும்மிப்பட்ட நிகழ்ச்சி நீங்க ஒரு நாள் வந்து ஷூட் பண்ண முடியுமான்னு தொடர்பு கொண்ட போதுதான் என்னை இந்த வந்து நேரலையில நீங்க எல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்தீங்க. அந்த விதத்துல நான் ஆர்எஸ்சி ஃபிளாஷ் மீடியாக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இருக்கன்குடி கோயில் மாரியம்மா கோயில் இருக்குல்ல, அது கொஞ்சம் சக்தி வாய்ந்த கோயில். அந்த கோயில்ல நீங்க என்னைக்கெல்லாம் பாடுவீங்க? அந்த மாசந்தோறும் கடைசி வெள்ளிக்கு வந்து எல்லா பாடகர்களுமே அங்க சந்திப்போம். முத முதல்ல பெரிய சக்தி அம்மா அந்த திருப்ப நிறைய பேர் இங்க நாட்டுப்புற பாடகர்கள் எல்லாம் சந்திக்கிற இடம் அங்கதான். அப்படிங்கும் போது நானும் அங்க போய் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க போறது மூலமா பாட ஆரம்பிச்சது மூலமா இப்ப என் கூடயும் எல்லா பாடகர்களும் வந்து நல்ல பாட்டுகளை நிறைய சொல்லி கொடுப்பாங்க. எப்படி பாடணும் என்னங்கிற நுணுக்கங்களும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருக்கன்குடி மாரியம்மனுடைய சக்தி வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அவளை நினைச்சாலே அந்த இடத்துல வந்து நிப்பாங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தடுப்பு தடுப்பா மேலுகாலெல்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிட்டு, அப்போ என்ன இப்படி எனக்கு வருது, உன் கோயிலுக்கு வந்துமே எனக்கு இது வந்து நிக்க மாட்டேங்குது அம்மா அப்படின்னு சொல்லி திருநீரெல்லாம் தடவி தடவி பார்ப்பேன். அந்த டைம்ல திருநீர் தடவணும்னு போயிரும், ஆனா திரும்ப வந்து அது திரும்பி தடுப்பு தடுப்பா வர ஆரம்பிச்சு. அப்போ ஒரு 11 ரூபா முடிஞ்சு வச்சு மஞ்சள் துணியில இருக்கன்குடி மாரியம்மா உன் கோயிலுக்கு போட்டுட்டு எனக்கு வந்து இதெல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தூங்குனேன். கனவுல அம்மா வந்து ஒரு நல்ல பெரிய பொட்டு வச்சிருந்தாங்க, வச்சு மஞ்சள் நல்லா பூசி நல்லா தலை நிறைய முடியை விரிச்சு போட்டு நல்ல பூ வச்சுட்டு எங்க அம்பாசமுத்திரம் எங்க முச்சந்தி சந்து ஒண்ணு இருக்கு அங்கன வந்து இப்படி என் தலையை இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்துல எனக்கு வந்து இப்படி வந்து இப்படி கிட்டத்துல வந்து இப்படி தலையை வச்சு இப்படி எடுத்தாங்க, வாயை வச்சு அப்படி பண்ணி எடுக்கும்போது அப்படியே என்னமோ டக்குன்னு முழிச்சேன். அடுத்த நாள்ல இருந்து அந்த தடுப்பு தடுப்பா இருக்கிறது இல்ல, சக்தியை நான் உணர்ந்தேன் அந்த நேரத்தில். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் வருவாங்க. அப்படிங்கும் போது அவங்க அவங்க எல்லாம் செய்யறத பார்த்தா வந்து அம்மனுக்கு ஒரு வளகப்பு நிகழ்ச்சிக்கு எப்படி தாம்பளத்தட்டுல எல்லாம் வச்சு அவளுக்கு செய்வாங்க, அந்த மாதிரி வந்து பூ வகைகள் பழங்கள் அவளுக்கு நல்ல வந்து கஷ்டப்பட்டவங்க தான், ஆனா அவங்க செய்யறத பார்த்தா ஒரு பணக்காரங்க செய்த மாதிரி அப்படி ஒரு கேட்பேன் நான், என்னம்மா இப்படி செய்யறீங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டம்மா என் பொண்ணு குணமாகணும்னு, என் குழந்தை என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும்னு நினைச்சிருந்தேன் நல்லபடியா பிறந்துட்டு அவளுக்கு அதனால நேத்தி கடன் செய்யறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப அவளுடைய சக்தியை நான் உணர்ந்துட்டு. நிறைய பெண் பக்தர்கள் தான் கண்டிப்பா நாங்க பஜனைக்கு பாட போகும்போது அவங்க கொடுக்குற ஊக்கமே வந்து ஒரு தனியா தான் இருக்கும். பாட ஆரம்பிச்சோன்னே எல்லாம் அருள் வந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இதுல ஆடி கடைசி வெள்ளி ரொம்ப ஃபேமஸ். இப்ப தை கடைசி வெள்ளிக்கும் எங்களை வர சொல்லியிருக்காங்க. பாட்டு உங்களோட ப்ரோக்ராம் வந்து இருக்க முடியல தை கடைசி வெள்ளி இருக்கு. ஆமா ஓகே மேடம். அடுத்து இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராம் ரீசெண்டா நீங்க லைவ்ல நாங்க உங்க ப்ரோக்ராம் எடுக்கணும்னா இப்ப ரீசெண்டா எடுக்கணும்னா எங்க எடுக்கலாம் மேடம்? நீங்க இன்னைக்கு கூட எங்க தெங்காசி பக்கத்துல சுரண்டையில கீழ சுரண்டையில ஒரு ஈஸ்வரி அம்மன் கோயில்ல இன்னைக்கு நிகழ்ச்சி சொல்லியிருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா லைவா ப்ரோக்ராம் கும்மிப்பாட்டு ப்ரோக்ராம் லைவா எடுக்கலாம். கும்மிப்பாட்டு அம்மனுடைய பிறப்பு வளர்ப்பு கதை வர்ணிப்பு அவளுடைய ஆவேச அழைப்பு எல்லாமே அதுல அந்த கலை நிகழ்ச்சியிலேயே நாங்க கொண்டு வந்தோம். ஓகே மேடம். இருக்கன்குடியில நான் பாடக்கூடிய முக்கியமான ஒரு பாட்டு அம்மனை பத்தி. கிளம்பிட்டாலா கிளம்பிட்டாலா அவ அக்காதங்க ஏழு பேரும் கிளம்பிட்டாலா 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 அவ இருக்கன்குடி எல்லாம் விட்டு கிளம்பிட்டாலா 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 அவ வடக்கு தலை எல்லாம் விட்டு கிளம்பிட்டாலா 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 அந்த ஈஸ்வரியா அம்பிகையா கிளம்பிட்டாலா ஈரத்துக்காரியவ கிளம்பிட்டாலா அவ இருக்கன்குடி
மாரியம்மா கிளம்பிட்டாளா, பாலாத்து தண்ணியில கிளம்பிட்டாளா, அவ பச்சை புள்ள வந்தவளா கிளம்பிட்டாளா, பாலத்து இசக்கியம்மனும் கிளம்பிட்டாளா, அவ அம்பாசமுற்றம் தான் கடந்து கிளம்பிட்டாளா, கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா, அவ வடக்கு தல எல்ல விட்டு கிளம்பிட்டாளா அப்படின்னு ஒரு பாட்டு எப்பவும் நாங்க அங்க போய் பாடுவோம். எல்லா பெண் பக்தர்களும் அதை பாட சொல்லி கேட்பாங்க. அதுவே ஆனை முகநன்னும் போர்க்கார விளக்கம், சுடலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும், ஆனை முகனை தொழுதா நல்லதே நடக்கும், ஏழச்சுரண்டை வடக்கு தெருவில் வாழும் மக்களுக்கும் வந்திருக்கும் அத்துணை பக்தர்களுக்கும் நல்லதே நடக்கும்.
மகனே உன் புகழ் பாடவே என் மனம் பாடுதடா. ஆமா.
நெஞ்சிலே எழுபலகி நெஞ்சிலே எழுபலகி திரிகா மோகத்தனகி நெஞ்சிலே
Thank you.